ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ராஜி குத்தமன். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமர் மாதிரி நான் ஒன்று சொல்லிடுறேங்க. நான் பகிர்ற எந்த விஷயமா இருந்தாலும், உரங்களாக இருந்தாலும் சரிங்க, மாடித்தோட்ட வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும், என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாரையுமே நான் பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய பதிவை சந்தோஷமாக பாருங்கள். நான் யாரையும் இந்த மாதிரி தான் நீங்கள் வளர்க்கணும், இப்படி தான் நீங்கள் உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கம்பல்லே பண்ணுறது இல்லைங்க. முழுக்க முழுக்க நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேங்கிறத சொல்ல விரும்புகிறேன். அப்படி ரோஜா செடி மாடி தோட்டத்தில் இந்த சீசனில் செமையாக என்னோடய தோட்டத்தில் பூத்துட்ருக்குங்க. பொதுவாக டிசம்பர் தொடங்கினாலே டிசம்பர் பூக்கள் தான் அதிகமாக பூக்கும். ஆனால் அந்த அறுவடையெல்லாம் குறைந்து போய் என்னோடய மாடி தோட்டத்தில் ரோஜாக்கள் தாங்க பூஜைக்காக அதிகமாக வந்து பூக்கள் எனக்கு கொடுத்துட்ருக்கு. அதுக்கு காரணம், ரோஜாவுக்குன்னு பிரத்யேகமாக ஞாபகம் வச்சிருந்து அடிக்கடி உரங்கள் கொடுக்கறது தான் சொல்லணும். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க, எவ்வளோ மனக்கட்டாலும் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடி அதில் இருக்க மொட்டு பூத்துட்டதுக்கப்புறம் தலை தூக்கி மேலே வரத்துக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுது, கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. வைக்கும்போது தரமான செம்மண் கலவையில் வையுங்க. அப்படி இல்லைன்னா மாடித்தோட்ட செடி மண் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மண்ணில் தரமான இயற்கை உரங்களை மட்டுமே நம்பி ரோஜா செடியை நம்ம வளர்க்கும்போது அது அதிகமாக பூக்கள் கொடுக்குங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க எல்லா ரோஜா செடியுமே நான் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட ஷெட்டு கடியில் வச்சுட்டு இருந்தேங்க. சென்னையில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்பெல்லாம் வந்து நல்ல வெயில் அடிச்சுது. 8 மணி நேரம் வெயிலை தாங்குற அளவுக்கு இந்த ரோஜாக்கெல்லாம் வந்து பெங்களூர் ரோஸ்க்கெல்லாம் வந்து இது கிடையாதுங்க, தெம்பு கிடையாது. அதனால ஷெட்டு கடியில் வச்சு ஒரு 4 மணி நேரம் வெயில் மட்டுமே வர மாதிரி இது எல்லாத்தையும் நான் வளர்த்துட்டு வந்தேன். அக்டோபர் நவம்பர் தொடங்கினதுமே மேகம் மூடுறது, மேகமூட்டமாக இருக்கிறது, திடீர்னு மழை பெய்கிறது, திடீர்னு பனி பெய்கிறது, சாரல் மழை இந்த மாதிரிலாம் இருந்ததுனால இருக்கிற எல்லா ரோஜா செடியும் தரத்தரன்னு எழுத்துட்டு வந்து 8 மணி நேரம் முழு வெயிலில் வச்சா நல்ல பலன் கிடைக்கும்னு 8 மணி நேரம் வெயிலில் நான் வச்சு இப்போ இது பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டார் ரோஸ் 1 கிளை தான் வருது. அந்த ஒரு பசல் சூட் கிளையிலிருந்து 4-5 கிளைகள் வந்து நல்ல மொட்டுக்கள் வச்சு தரமாக பூக்க போகுது பாருங்க. எப்போதுமே ஒரு ரோஜா செடியை நம்ம எந்த உரம் கொடுக்குறோமோ அதுக்கு தாங்க அது பழகும். நீங்கள் கெமிக்கல் உரம் போட்டிங்கன்னா திருப்பியும் அந்த கெமிக்கல் உரம் போட்டாதான் அந்த ரோஜா செடி புதிய கிளைகள் வந்து நிறைய மொட்டுக்கள் வரும். ஆனால் கெமிக்கல் உரம் போட போட மண் வளம் குறைஞ்சி நாளடைவில் உங்களுக்கு அந்த மண்ணே வளமில்லாத மண்ணாக போயிடும். அதே இயற்கையை நம்பி நான் பாருங்க மாட்டுச்சாணம் போட்டு அதுக்கு மேலே காய்ந்த இலைகளை போட்டு மூடாக்கு மாதிரி போட்டு வச்சிருக்கேன். என்னதான் பனிக்காலமா இருந்தாலும் நம்ம கொடுக்குற உரத்துல வந்து ஈரப்பதம் இருந்துட்டே இருந்தாதான் நுண்ணுயிர்கள் பெருகுங்க. ஸோ வரப்போற காலம் இப்ப வேணா மழை பெய்யலாம், சீசன் அந்த மாதிரி இருக்கு. ஜான்வரி சீசன்லயே மழை பெய்யுது சென்னையில. ஆனால் திடீர்னு வெயில் அடித்தா கூட மேல் உரமாக நம்ம போடுற எல்லா உரமுமே காயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த உரங்கள் நீங்கள் போட்டாலும் அதுக்கு மேலே மூடாக்குன்னு ஏதாவது போட்டு வையுங்க. சீக்கிரமே மக்கி ரோஜா செடிக்கு பயங்கரமான ஒரு சத்துள்ள இயற்கை உரமாக அது போய் சேர்ந்துடும். கடந்த பதிவில் கூட பீட்ரூட் நிறையா வாங்கி சமைச்சாச்சு, மீந்து போச்சு, அதை வந்து பொடிசாக நறுக்கி மேலாக்க தூவி விட்டுடலாம், காத்தாட காஞ்சி உரமாக மக்கி செடிகளுக்கு சூப்பராக போய் சேர்ந்துரும்னு ஒரு பதிவிட்டு இருந்தேங்க. என் ஸ்க்ரீனில் கொடுக்குற அவசியம் நீங்கள் அதை பாருங்க. இப்போ அந்த பீட்ரூட்டையும் மண்ணில் காணோம், எந்த ஒரு சுவடே இல்லாத அளவுக்கு அது மக்கி போய் இந்த ரோஜாக்கள் எல்லாத்தையுமே தரமாக பூக்க வச்சிருக்கு பாருங்க. ஸோ பீட்ரூட் என்ன செய்யும் அப்படின்னா ரோஜாவை அதோட கலர்லயே அதோட சைஸ்லயே பூக்க வைக்கிற சத்துக்களை வந்து கொடுக்கும். சிட்டுக்குருவிகளுக்காக வாங்கின கம்புங்க இது. இந்த கம்பு சர்க்கரை நோயை வந்து நல்ல கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுதுங்க. இந்த கம்பை வந்து நான் சிட்டுக்குருவிகளுக்காக வாங்கினேன்.
ஆனால் மழை எப்போ தொடங்குச்சோ காக்காவையும் காணோம், பறவையையும் காணோம், சிட்டுக்குருவியும் காணோம், எதையுமே காணோம். அதனால இது லைட்டாக வண்டு வச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ வண்டோட சேர்த்து நீ ரோஜா செடிக்கே உரமாக போயிடுன்னு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கங்க. இந்த கம்பை இந்த மழைக்காலத்தில் பனிக்காலத்தில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி தான் மேலே தூவி விடணுங்க. அப்படி தூவி விடும்போது மெதுவாக பெய்கிற மழை, ஒரு சாரல் மழை அப்படியே மேலாக்க பெய்யுது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்போட மாவில் விழுந்து விழுந்து வேருக்கு தேவையான நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்தை வந்து கொடுக்குதுங்க. அதனால செடிகள்லாம் வந்து நல்ல கிளைகள் விட்டு, ஒரு கிளையிலே நாலு கிளைகள், அந்த கிளையில நாலு கிளை விட்டு, டேவிட் ஆஸ்டின் இந்த ரோஜா பூ பேர ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் ரோஜாக்கு தெரிஞ்ச பேர் வச்சு வாங்குறதும் உண்டு, கலரை பிடிச்சி வாங்குறதும் உண்டு. அப்படி இது டேவிட் ஆஸ்டின் அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனா இந்த ரோஜா செடியில எத்தனை பூக்கள் பாருங்க. நேத்து பூஜைக்கு மட்டும் நான் அந்த டேவிட் ஆஸ்டினை நாலு கட் பண்ணிட்டு போயிட்டேன். அதே மாதிரி ஒயிட் ரோஸும் நான் நாலு கட் பண்ணிட்டு போயிட்டேன். இது இன்னைக்கு நான் பதிவு எடுக்கும் போது பொக்கே ரோஸ் மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக கட் பண்ணி காமிக்கிறேங்க. ஒவ்வொரு வருடமும் நான் பொக்கே ரோஸ் வந்துருச்சு பாருங்க என் கார்டன்லன்னு இந்த மார்கழி பனிப்பொழிவுல கட் பண்ணி காமிக்கிறது வழக்கம். ஏதோ ஒரு பனிப்பொழிவுங்க ஒரு சீசன் ஆனாலும் நம்ம மாடி தோட்டத்துல இந்த பொக்கே ரோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்ப ஆரஞ்சு கலர் ஸ்டார் ரோஸையும் வச்சு அழகா நீங்க எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு தடவையும் உரம் கொடுக்கும் போது முட்டையோட அவசியம் நீங்க சேருங்க. ஒரு ரோஜா செடியை அதோட செல்ஸ் அதை அதிகமாக வளர்ச்சி அடைய வச்சு வேரை பரப்ப வச்சு பசல் ஷூட் அப்படிங்கிற கிளையை உருவாக்கி அதில் பலவிதமான கிளைகளை உருவாக்குறதுக்கு இந்த முட்டை ஓடல இருக்க சுண்ணாம்பு சத்து தாங்க ஒரு பெரிய விஷயமா அமையுது. என்னோட ரோஜாங்கிற பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா உரங்கள் கொடுக்கும் போதும் அவசியம் நான் அதில் முட்டை ஓடு தூளையும் சேர்த்துருப்பேன். ஸோ அதனால தான் அந்த மண்ணில் கிடந்து 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 நாளடைவில் இயற்கை உரமான இந்த கால்சியம் சத்து கிடைக்க பெற்று சூப்பராக வந்து இப்போ நம்ம புக்கே ரோஸை வந்து ஷேர் பண்ணிட்ருக்கோம் உங்ககிட்ட. இந்த டேவிட் ஆஸ்டின் பார்த்தீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரியே ஒரு ரெண்டு வருஷமாக என்கிட்ட ஒரு இதே டேவிட் ஆஸ்டினா என்னன்னு எனக்கு தெரியல, அதே சந்தன கலரில் அது மாதிரி பூக்கும் ஒரு குட்டி தொட்டியில் நான் வளர்த்துட்டு இருந்தேங்க. அதை நான் வந்து புறக்கணிச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கணும், ஏன்னா நான் அதுக்கு உரங்களே போடுறதில்ல. எப்போதுமே ஒரு செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கனா அதுக்கு தான் வாரி வாரி நம்ம அக்கறையை செலுத்தி திரும்ப திரும்ப பூக்க வைப்போம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் டைபாக் டிசீஸ் வந்து வேற ஒரு கிளையில பூத்துட்டு இருந்தது, திருப்பி டைபாக் டிசீஸ் வந்து இன்னொரு கிளை வந்தது. சரி, இந்த கம்பும் முட்டை ஓடு அப்புறம் சாம்பல்ங்க இதை மூணுத்தையும் நான் வந்து எடுத்தேன். அந்த செடியை நான் இந்த தொட்டியில மாத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மண்ணை வந்து கீழே கொட்டி கிளற அளவுக்குலாம் தர இல்லைங்க, ரொம்ப நசநசன் ஆயிடுச்சு தர. ஸோ அதனால தொட்டியிலேயே வந்து நான் லேயர் பை லேயரா ஒரு பக்கம் சாம்பலை போட்டு அடியில போடுறேன் சாம்பலை, ஏன்னா சாம்பலை எடுத்ததுமே வேருக்கு பக்கத்துல போடுறதுனால ஒரு செடிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். அதனால ரொம்ப அடியில போட்டு மக்க போட்டுட்டு அதுக்கும் மேல மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பு மண்ணு முட்டையோடு கம்பு மண்ணுன்னு போட்டுட்டு வந்து இப்ப இந்த செடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த டேவிட் ஆஸ்டின் கலர்லயே இருக்கக்கூடிய இந்த செடி தான். இதுல இருக்க டைபாக் டிசீஸ் வந்து பல கிளைகள்லாம் காஞ்சி போச்சு, அதெல்லாம் வந்து நம்ம நீக்கிடலாம். அப்படி நீக்கினால் மட்டும்தான் ஃபர்தரா இதுல இந்த செடி வந்து வீணா போகாது. முடிஞ்சா ஆளுவேரா இருந்தா வேர்கிட்ட வந்து நீங்க போட்டு விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இதுல இருந்து இதை எடுத்து நம்ம இன்னொரு மண்கலவை தயாரிச்சு பாய்ச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தொட்டியில வைக்க போறோம். இதையே நான் இப்ப செய்யறேன் அப்படின்னா நல்ல ஒரு பனி பொழியுது, மிதமான மழை பொழியுது. அதே மாதிரி திடீர்னு நினைச்சா ஒரு நல்ல வெயில் வருதுங்க, சுட்டெரிக்கிற வெயில் இல்லை ஒரு நல்ல வெயில் வருது. ஸோ இதை எடுத்து வைக்கிற பட்சத்துல மற்ற ரோஜா செடிகள் மாதிரி இதுவும் நல்லா பூக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் வந்து எடுக்கிறேன். இதுல மொத்தம் சின்னதா ரெண்டே ரெண்டு கிளைகள் தான் இருக்கு. ஸோ இதை வந்து வேரை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி பார்க்குற பட்சத்துல வேர் அழுகல் இல்லை, வேர் வந்து மக்கி போயில்லை, உள்ள வெள்ளையா தான் இருக்கு அப்படின்னா இந்த ரோஜா செடி வாழ போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால அந்த புதிய தொட்டியில நம்ம இதை வச்சுட்டு வழக்கம் போல எல்லா ரோஜா செடிகளுக்கும் பராமரிப்பு மேற்கொள்ளும் போது இதுக்கும் அதையே நம்ம செய்வோங்க. அதே மாதிரி இந்த செடியை வந்து நான்
எடுத்துட்டு போய் வெளியே வைக்கல, முழுக்க முழுக்க 8 மணி நேரம் வெயில் வர இடத்துல வைக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, பனிக்கால மழை காலத்துல அதுல வந்து நான் வைக்கல. இனிமே தான் இதுல மாத்தி வச்சு இதை கொண்டு போய் அந்த மாதிரி வைக்கணும். என்னதான் நம்ம ஒரு சிறப்பு பராமரிப்பு இந்த ரோஜா செடிகளுக்கெல்லாம் செஞ்சாலும், அதிகப்படியான உரங்கள் போட்டாலும் செடிகள் வந்து வாடிடுங்க. அதையும் நம்ம வந்து இயற்கை உரம் தானே கொடுக்குறோம் அப்படின்னு கிடைக்கிறப்பெல்லாம் எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருந்தால் செடிகள் வந்து வாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாம்பல் சத்து உரம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்போதுமே தொட்டியோட ஒரு ஓர வாக்கில் புதைச்சி விடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா மண்ணில் போட்டு அது மக்கினத்துக்கு அப்புறமா ரோஜா செடிகளுக்கு கொடுங்க. மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டைரக்டாகவே நீங்கள் மேலே லைட்டாக 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடலாம். இந்த சாம்பல் சத்து அசிடிட்டி தன்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு மண்ணுக்கு எவ்வளோ பிஹெச் லெவல் இருக்கணுமோ அவ்வளோ பிஹெச் லெவலை இந்த சாம்பல் சத்து வந்து கொடுக்கும். ஸோ அந்த அமிலத்தன்மை அசிடிட்டி லெவலுங்கிறது கரெக்டாக இருந்தால் தான் ரோஜா செடி கரெக்டாக பூ பூக்குங்க, இல்லைன்னா அந்த செடி வந்து இறந்து தான் போகும். ஸோ அதிகமாக இப்ப வந்து இந்த சாம்பல் சத்து கூட நான் முட்டை ஓடியும் கலந்திருக்கேன், கம்பையும் கலந்திருக்கேன், அதனால தான் அது வந்து வெள்ளையா இருக்கு. அதே மாதிரி நான் அதை பண்ணிட்டு செடியோட ஓரமா தொட்டி ஓரமா தள்ளுறேன் பாருங்க. ஸோ அவசியம் இந்த பதிவுல வந்து நீங்க இந்த கம்பு சாம்பல் சத்து முட்டை ஓடு இதை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க ஃபாலோ பண்ணி உங்க ரோஜா செடியை நல்லா பூக்க வைங்க. மேலும் ரோஜா பத்தி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட ரோஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. மாடித்தோட்டம் பத்தி நிறைய வீடியோஸ் பார்க்க மாடித்தோட்டம் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுக்குறதோடு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.